ரீசன் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சினிமுருகன். லப்பர் பந்து இந்த திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லப்பர் பந்தோடைய ப்ரெஷ்ஷோ பத்திரிகையாளர்களுடைய காட்சி சமீபத்தில் இப்போ தான் சிறிது நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சது. இந்த படத்துக்கு உண்டான சிறப்பு விமர்சனமாக நான் உங்களுக்கு தொகுத்து வழங்க வந்திருக்கேன். லப்பர் பந்து இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது என்ன மாதிரி ஒரு கதைக்களம் கொண்ட திரைப்படம் அப்படின்ட்டு. சௌரவ் கங்குலி மட்டும் ஜார்க்கண்ட் பக்கம் போகாமல் நம்ம கடலூர் மாவட்டம் பக்கம் வந்திருந்தாருன்னா கெத்து தான் தோனி இடத்துல இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் ஷாட்டில் வரும். யார் அந்த கெத்து? யார் யாரில்? அட்டகத்தி தினேஷ் அவர்கள். அவருடைய அந்த ஸ்போர்ட்ஸ், அந்த கிரிக்கெட்டோடைய வெறி, அந்த கிரிக்கெட்டுடைய ஆட்டம், அந்த கிரிக்கெட் அவர் ப்ளே பண்ணுற விதங்கள், இது எல்லாமே அந்த ஊர் மக்களை வெகுவாக கவர்ந்து அதனால் அவர் கெத்தாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு கெத்துன்னு பேரே வச்சு அந்த ஊரில் இருக்க எல்லாருமே கூப்பிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் சார்பாக அவர் ஒரு கெத்து. அதே மாதிரி இன்னொரு அணியில் ஒரு கெத்து இருக்கார். அவர் யாருன்னா நம்ம அவர் தான் ஹரிஷ் கல்யாண். அவர் அந்த ஊரில் அவர் கெத்து. நம்ம ஊரில் வந்து அட்டக்க தினேஷ் கெத்துனா அந்த ஊரில் அவர் கெத்தாக இருப்பாருன்ற மாதிரி பழ டைலாக்லாம் நிறைய வருது. இந்த கெத்துக்கும் இந்த கெத்துக்கும் என்ன வேறுபாடு, இந்த கெத்துக்கும் இந்த கெத்துக்கும் என்ன சம்பந்தமாகுது கடைசியில் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு சுருக்கமான கதை. இந்த கதை களம் வந்து எப்படி நம்ம பார்க்கணும்னா, இது வந்து ஒரு ஜாலியான கதைக்களம். அதாவது வந்து நம்ம ஊரில் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, ஒவ்வொரு ஊருக்கும் டீம் வச்சுருப்பாங்க. ஏன் இப்போலாம் தெருக்கு தெருவே ஒரு கிரிக்கெட் டீம் வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரூரல் ஏரியாலாம் போனீங்கன்னா ரெண்டு ஊருக்கு நடுவில் வந்து எப்பவுமே போட்டா போட்டி நிலவும். சில ஜாதி அடிப்படையில் நிலவும், சிலது வந்து விளையாட்டு அடிப்படையில் நிலவும், சிலது வந்து மதங்கள் அடிப்படையில் நிறைய நிலவு இருக்கும். அதாவது என்னென்னா ஸ்போர்ட்ஸ் அடிப்படையில் இந்த மாதிரி நடக்கும்போது ஓன் டீமை நான் ஜெயிப்பேனா, என் டீம் நீ ஜெயிப்பியா, நான் சாம்பியன் வாங்கணும், நீ சாம்பியன் வாங்கியோ அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள், கோலங்கள், பல விஷயங்கள், அங்கே நடக்கிற நிகழ்வுகள், அதனால் என்னென்ன பிரச்சனை ஆகும். நம்ம ஊரில் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், கிரிக்கெட் ஆடும்போது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே என்ன சண்டை வரும், எதிர் டீம் தரப்புலேருந்து என்ன சண்டை வரும், இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி டைரக்டர் வந்து அப்படியே ப்ரெசன்டேஷனாக கொடுத்துட்டார் பழகுது இந்த படத்துடைய விஷயங்களை. அந்த மாதிரி தான் வந்து அவர் பண்ணியிருக்காரு. எல்லாம் நம்ம ஊரில் பார்த்து பழகின ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இது. அது வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காரு, இது ஒரு படமாக ஆக்கி கொடுத்துருக்காரு. முழுக்க முழுக்க முக்காவாசி படம் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி தான் நடந்துகிட்ருக்கு. சுவாசிகா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்க பார்க்கறதுக்கு அந்த கிராம உடைகள் அதெல்லாம் நடனங்கள்லாம் நல்லாவே இருக்காங்க, அதெல்லாம் அவங்க குறைய இல்லாமல் இருக்காங்க. அவங்க நடிப்பையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய இசை சீன் ரோல்டன், ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய பாடல்களை எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு தெரியுதும். இப்போ வந்து உட்காந்து பார்த்தா என்ன பாட்டு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் வந்து பாடல்கள், அது ஒருவேளை பாடலுடைய ரசிப்புத்தன்மையினை ரசிகர்கள் குறைச்சிட்டாங்களா, இல்லை குறிப்பிட்ட இசையமைப்பாளர்கள் மட்டும்தான் பாட்டை ரசிக்கிறாங்களா, இல்லை பெரிய பெரிய முன்னணிகளுடைய பாட்டை தான் ரசிப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி கேள்விக்குறி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் தெரிஞ்சிருக்கோம், ரஜினிகாந்த் முதல் கொண்டு எந்த நடிகர், யார், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், இவங்களில் பாடல்களை எந்த மியூசிக் டைரக்டர் பாடலும் அந்த டைமில் வந்து பாட்டெல்லாம் அவ்வளோ ஹிட் ஆச்சு. எல்லா நடிகர்களுமே ஹிட் ஆச்சு பாட்டு. இப்போலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் பாடல்களை தவிர மற்ற யாரோட படத்துலேயும் பெருசாக ஈடுபட மாட்டேங்குது, அது என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் பாடல்களும் இந்த இடத்துல அப்படி தான் இருக்குது. பட் பின்னணி இசை கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு, அதை எந்த விதமான குறையும் இல்லை. இந்த படத்தில் வந்து ப்ளசண்ட்டான விஷயம் சொல்லப்போனால் கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம பந்தை போடும்போது அவர் அடிக்கிற ஷாட்டில் இருந்து அதை போய்ட்டு அந்த பந்து எங்கே போய் ரீச் ஆகிற வரைக்கும் ஷாட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் க்ளோஸ்அப் எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஜாலியாக எடுக்கும்போது ஏதோ ஜாலியான படம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்றதெல்லாம் இல்லாமல், பட் கேமரா ஒர்க்கை ப்ளசண்ட்டாக அது சூப்பராகவே பண்ணியிருக்காரு கேமராமேன். இந்த படத்துக்கு வந்து கேமராமேன் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சரி, இதெல்லாம் நல்லா இருக்கே, பட் இப்போ ஏன் வந்து இப்போ இதில் எதாவது குறை சொல்ல முடிய விஷயங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் என்ன தான் விஷயங்கள் இதை நம்ம புரட்டி புரட்டி பார்த்தா கூட பெருசாக ஒன்றுமே இல்லையே படத்தில் அப்படின்னு தான் நமக்கு தோண வைக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து பழகின ஒரு கதைகள் தானே. நம்ம ஊரில் பூமாலை அண்ணன் கெத்து மாதிரி அவன் ஊரில் அவங்க கெத்தா இருப்பான். டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து. நம்ம ஊரில் நடக்கிற நிகழ்வுகள் ஒருவேளை எங்கேயாச்சும் வந்து ரியல் எத்தனை விட்டாரான்னு தெரியல, எங்கேயாச்சும் நடந்த ஒரு கதையை எத்தனை ரியல் எத்தனை விட்டாரா என்ன விஷயம்னு தெரியல. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் நடக்கிற நிகழ்ந்துகள், இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் நம்மளே பார்த்துருப்போம். அந்த 20 வயசு 21 வயசில் நம்ம கிரிக்கெட் ஆடும்போது ஊரில் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்மளே நிறைய பார்த்துருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் எத்தனை வந்து கையாண்டுருக்காரா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. பெரிய லெவலில் இது ரீச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து அது டவுட் தான். ஏன்னா இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துட்டோம், அடிக்கடி நம்ம என்ன சொல்கிறது நேரடியாகவே பார்த்ததுனால படம் பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமே வந்து இல்லாமல் அது மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதாவது ஆகா ஓகோவும் இல்லாமல், ரொம்ப மட்டமான படமாக இல்லாமல், ஓகே ரகம் நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் நிற்கிற மாதிரி தான். அதாவது எப்படின்னா ஒரு முள்ளை போட்டுக்கிட்டு செருப்பு இல்லாமல் நீ நடந்து போங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும், எப்படியாச்சும் நடந்தது கவலை கடந்து வந்துட மாட்டோமா அப்படின்னு மாதிரி நம்ம யோசிக்க வைக்கல. அந்த மாதிரி வந்து ஒரு சராசரியான படம்,
நம்ம பார்த்து பார்த்து பழகின கதைக்களம் தான் இந்த திரைப்படம் லப்பர் பந்து. லப்பர் பந்துன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு முதல்ல வந்து எல்லோரும் தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம சிறு வயதில் எடுத்தவுடனே நம்ம ஸ்டிச் பால்லையோ கார்க் பால்லையோ கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிக்க மாட்டோமோ, கண்டிப்பாக ரப்பர் பந்தை போட்டு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். நம்ம கிரிக்கெட் விளையாட்டுக்கு ஆரம்ப பந்தே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பந்து. அந்த லப்பர் பந்தை தான் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா பந்துகளுக்குமே வந்திருப்போம். அது ஒரு பெரிய ஸ்பெஷல். அந்த டைட்டில் வச்சது லப்பர் பந்துன்றதுக்கு காரணம் அது தான். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம கிரிக்கெட் எப்படி கற்றுக்கிட்டோம், எப்படி எந்தெந்த பால் ஆடி பேடு கட்டுறது, கையில் க்ளவுஸ் போடுறது, அப்புறம் வந்து ஹெல்மெட் போட்டு ஆடுற வரைக்கும் கிரிக்கெட்டை வந்து நம்ம படிப்படியாக மேலே வந்தோம் பார்த்திங்களா. அதுக்கு ஆரம்ப புள்ளியே எந்த பந்துனா லப்பர் பந்து தான். அதுக்கு தான் இந்த படத்துக்கு லப்பர் பந்துன்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கற்றுக்கிட்டோம், ஒரே வேலை இயக்குனர் அந்த மாதிரி கற்றுந்தானா கண்டிப்பாக அதுக்கு இதுதான் கரெக்டான டைட்டிலாக இருக்கும்னு வச்சுருக்காரு என்னான்னு தெரியல. அட்டக்கத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆஸ் யூஸ்வல் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அந்த பர்ஃபாமன்ஸை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஹீரோயினாக இருக்கட்டும், தேவதர்ஷினியாக இருக்கட்டும், இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தேவதர்ஷினி பேச அந்த டைலாக் வந்து ஷாக் ஆகிடுவார் ஹரிஷ் கல்யாண். என்ன சொல்கிறீங்க, நான் அண்ணன் அண்ணன்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் இவராக அவர் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போதெல்லாம் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்குது. முதல் பாதி கொஞ்சம் கலகலன்னு போயிட்டு இருந்து, இரண்டாம் பாதி கொஞ்சம் லைட்டாக சீரியஸாக போகும்போது என்னாச்சுன்னா கதை கொண்டோட்டம் வந்து ஒட்டி பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த காலத்தில் இந்த கிரிக்கெட் விளையாடுற இளைஞர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்க எல்லாம் போயிட்டு ஜாலியாக ஒரு வாட்டி டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாம் அந்த படத்தைன்னா தாராளமாக போயிட்டு பாருங்கள். லப்பர் பந்து செப்டம்பர் 20ஆம் தேதி திரையரங்கில் வெளியாகுது. தாராளமாக இளைஞர்கள் இந்த கிரிக்கெட்டை ரொம்ப ரசிக்கிறவங்க, தோனி ரொம்ப ரசிக்கிறவங்க, ஏன் இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்துக்கு ரெஃபரன்ஸ்லாம் நிறையவே வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இருந்தாங்கன்னா தாராளமாக போயிட்டு லப்பர் பந்து திரைப்படத்தை திரையரங்களை கண்டு மகிழுங்க. பெருசாக எதிர்பார்க்காதீங்க, அதே மாதிரி ஏமாற்றமும் அடைய மாட்டீங்க. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். ஏ பைத்தியம், அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமனார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.